அதிசயங்கள் செய்கிறவ நம் அருகில் இருக்கிறார் அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார் லூக்கா 8:6 சில விதை கற்பாறையின் மேல் விழுந்தது அது முளைத்த பின் அதற்கு ஈரம் இல்லாததினால் உலர்ந்து போயிற்று கற்பாறை நிலத்துக்கு பேரு ஆவிக்குரிய அர்த்தம் நிலையற்ற இருதயம் ஆழமில்லாத இருதயம் இந்த இருதயத்துடையவர்கள் வசனத்தை கேட்பாங்க கேட்ட உடனே உணர்ச்சி வசப்பட்டு ஒப்பு கொடுப்பார் உடனே அப்படி கற்பாறை விதைக்கிறான் விதைத்த உடனே அது முளைக்கிறது ஆனால் பலன் இல்லை உணர்ச்சி வசப்பட்டு ஒப்பு கொடுக்கிறது வசனத்தின் ஆழம் இல்லாததுனால பலன் இல்லை வசனம் போகுது ஆனா ஆழமா போகல ஒரு பாடு பிரச்சனை சோதனை வரும் பொழுது அவன் இடறி போகிறான் இவன் தான் நிலையற்ற இருதயம் உள்ளவன் இந்த கற்பாறையான நிலங்கிறது மேல தெரியாதுங்க பாறை பூமிக்கு அடியில தான் இருக்கும் விதைச்சு பயிர் வந்த பிறகுதான் பாத்தீங்கன்னா அந்த ஒரு வட்டமா ஒரு பகுதியில அது செத்து போய் கிடக்கு எல்லாம் அப்ப என்ன அர்த்தம் அடியில பாறை இருக்குன்னு அர்த்தம் அப்படி மண்ணுக்கு அடியில கற்பாறை இருக்கும் கொஞ்சம் தான் மண் இருக்கும் விதைச்சாலும் முளைக்கும் ஆனால் வேற ஆழமா விடல கற்பாறை பலனற்று போகிறது எந்த அளவுக்கு உடனே வளர்கிறதோ அந்த அளவுக்கு உடனே தீர்ந்து போயிடும் அதே போல இந்த உணர்ச்சி வசப்பட்டு ஒப்பு கொடுக்கிறவன் அவன் எந்த அளவுக்கு வேகமா வருகிறானோ அந்த அளவுக்கு வேகமா போயிடுவான் ஏ வசனத்தின் ஆழம் இல்லை வேறு இல்லை சார் அதனால எந்த அளவுக்கு உங்களுக்கு வசனத்தின் ஆழம் இருக்குதோ அந்த அளவுக்கு தான் கிருபை பற்றிக்கிடுவீங்க வசனத்தை கேட்கிற அதன்படி நடக்கிற வேர் கொள்கிற நீங்கள் என்னாலும் பசுமையா இருப்பீங்க திரளான கனிகளை கொடுப்பீங்க அநேகருக்கு நீங்க பிரயோஜனமா இருப்பீங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில தேவ பிள்ளைகளே சோதனை நெருக்கு இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது எத்தனை பாடுகள் நெருக்கு உபத்திரம் தானே உறுதியா இருங்க விட்டுறாதீங்க நேற்று காலத்தலப்பா உங்களுக்கு பலனை கொடுப்பார் ஆகவே நிலைத்திருக்கிற நிலையான இதயத்தில் இருங்கள் எந்த சோதனை நெருக்க வந்தால் விட்டு விலகாதீங்க தைரியமா இருங்க நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாது ஹல்லேலூயா ஹல்லேலூயா